சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவிலே சீர்கட்டிருக்கக்கூடிய இந்த விடிய ஆட்சியில எந்தவிதமான நலத்திட்டங்களும் மக்களுக்கு முழுமையாக சென்று சேராத இந்த பொம்மை முதலமைச்சரின் தலைமையிலான இந்த ஆட்சியில நேற்று மட்டும் சென்னையிலே 2 படுகொலைகள் நடந்திருக்கிறது. தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக 15 படுகொலைகள் நடந்திருக்கிறது. இதுபோல எந்தவிதமான நிர்வாக திறமையும் அற்ற இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமான இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே நடந்து முடிந்த அந்த மாநாட்டை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்ட கதையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளஞ்சனணி மாநாடை நடத்துகிறோம் என்கிற பெயரிலே மடை மாற்றுகின்ற விதமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல இந்த அரசினுடைய நிர்வாக திறமையின்மையை தமிழகமெங்கும் பொதுமக்கள் பல்வேறு தளங்களிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேவையே இல்லாத ஆணியை பிடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி உதயநிதி சனாதனம் என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி மக்களை மடைமாற்றி அரசியல் களத்தை திசை மாற்றுகின்ற செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நடந்து முடிந்த மாநாட்டிலே சென்னையிலிருந்து மதுரைக்கு 4 தொடர் வண்டிகளை முழுவதுமாக ஒப்பந்தம் செய்து இங்கிருந்து சென்னையிலிருந்து நிர்வாகிகளை அழைத்து சென்று அவர்களை நல்ல விதமாக மீண்டும் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர்கள் தீநகர் சத்யா, ஆர் எஸ் ராஜேஷ் போன்றவருடைய அரசியல் செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கொடூர முகத்தையும் கோர கரங்களையும் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை என்கின்ற பெயரிலே இதுவரை நீட்டியிருக்கிறது. எந்தவிதமான பொறுப்பிலுமே இல்லாத இம்மென்றால் வனவாசம் ஏனென்றால் சிறைவாசம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த அன்பு தம்பிமார்களின் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்து உங்களுடைய நிர்வாக திறமையின்மையை பொதுத்தலங்களிலே கேள்வி கேட்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் மீது சிறை வழக்குகளை பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்து நீங்கள் இன்பம் காணக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மிகப்பெரிய பாராட்டு சான்றிதழை கொடுத்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அளவிற்கு செயல்படுகிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை ஆட்சி மாறுகிற போதெல்லாம் தங்களுடைய முகத்தை எவ்வாறெல்லாம் மாற்றிக்கொள்கிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை என்னென்ன காரணங்களுக்காக அரசியல் எதிரிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக செயல்படுகிறது என்பதை பக்கம் பக்கமாக உயர்நீதிமன்றம் பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. அந்த பாராட்டு சான்றிதழை முழுவதும் படித்து பார்க்காத லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து அதனுடைய வேலையை செய்வதனுடைய காரணமாக இன்றைக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தீநகர் சத்யாவினுடைய இல்லத்திலே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் மீது முகாந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் 2 மாதங்களுக்குள்ளாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திலே நீங்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யலாம், இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்தவரையிலே இருக்கிற ஆவணங்களை கைப்பற்றி ஏற்கனவே அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது பதிவு செய்யப்பட்ட பிரமாண பத்திரங்களின் அடிப்படையிலேயும் ஏற்கனவே அவர் வாங்கியிருக்கிற சொத்துக்கள் அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட், யார் வேண்டுமானாலும் யார் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் அந்த சொத்தினுடைய மூலப்பத்திரத்தை பத்திரப்பதிவிலிருந்து கேட்டு பெற முடியும். இது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். அதுபோன்ற ஆவணங்களை நீங்கள் கைப்பற்றி அந்த ஆவணங்களின் அடிப்படையிலே இந்த சதமானத்திற்கு அவர் சொத்து கூடுதலாக பெற்றிருக்கிறார் என்கின்ற வழக்கை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது நாங்கள் ஒரு விசாரணை நடக்கிறது, ஒரு விசாரணை அமைப்பு எங்கள் இல்லத்திலே வந்து சோதனை செய்கிறது என்று சொன்னால் நெஞ்சு வலி வருகிறதோ என்று சொல்லி நாங்கள் கூச்சல் போடுபவர்கள் அல்ல. அதே போல போட்டிருக்கக்கூடிய ஆடையை நாங்கள் அசிங்கப்படுத்திக் கொள்பவர்களும் அல்ல. நேர்மறையாக நின்று வழக்குகளை சந்திக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கையும் சந்திப்பதற்கு நாங்கள் உள்ள துணிவோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடுக்கக்கூடிய எந்த வழக்கையும் நேர்மறையாக நீதிமன்றத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் உள்ள துணிவோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இந்த வழக்கின் மீது முகாந்திரம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலாம் என்று. அப்படி இருக்கிற போது எதற்கு இந்த தேவையற்ற சோதனை என்பதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. தேவையில்லாமல் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கலாம் என்று நீங்கள் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கலாம். மாறாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுபவர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நீதிமன்றத்தை நாங்கள் முறையாக நாடி இந்த வழக்கிலிருந்து அன்பு சகோதரர் சத்யா நிச்சயமாக குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. காரணம் 26 பக்கம் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 26 பக்கத்தில் அவர் என்னென்ன சொத்து வச்சிருக்கிறார் என்ற டீட்டெயில் தான் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அந்த டீட்டெயிலில் இத்தனை சதமானம் கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லி திரு தீநகர் சத்யா என்னை பொறுத்தவரையிலே 1998 எனக்கு அவரை தெரியும், 92 எனக்கு தெரியும்.
முறையாக வருமானவரி தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார். வருமானவரியை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் தான் இந்த சொத்தினுடைய விவரங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது எந்தவிதமான முகாந்திரமும் இல்லாமல் ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கையாக தந்தையிடமிருந்து கற்ற பாடத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய மகனாக திரு ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுபவர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. உங்களுடைய வழக்குகள் எதுவானாலும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் பிடுங்கக்கூடிய திராவிட மாடல் என்ற தேவையில்லாத ஆணி, சனாதனம் என்கின்ற தேவையில்லாத ஆணிகளை நீங்கள் பிடுங்குவதை நிறுத்திவிட்டு நேர்மறையான அரசியல் பழகுவதற்கு நீங்கள் முயலுங்கள். அதை சந்திப்பதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம்.